Hi friends, welcome to Preeti Paneer Vlog. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரால் பிரியாணி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செஞ்சோங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மறக்காம Preeti Paneer சேனல்ல Subscribe பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக். அடுப்பை பத்த வச்சிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கங்க. குக்கர் காஞ்சதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து நீள வாக்கில் 2 இது எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்க்க போகிறோம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதக்கி எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நீள வாக்கில் 2 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேஸ்ட் வச்சுருக்கேன். இப்போ வந்து மல்லித்தலை, புதினா, 2 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் வந்து பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை நல்லா இதோட ரா ஸ்மெல் போகணும். போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது நல்லா சுண்டி கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் ராலை வந்து இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸையும் நம்ம இதோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவைத்தக்கான நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தூள் இப்போ 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதோட ரா ஸ்மெல்லும் போகணும். போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்லா சாஃப்டாக ஆகிறதுக்காக இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இப்போயே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி 2 கப் எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் 1 மணி நேரத்துக்கு. அதையும் இதில் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது அரிசி உடையாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து தண்ணி வந்து 3 கப்பு, மொத்தம் 4 கப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து 1 விசில் வந்து ஹைலையும் மற்ற 2 விசில் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு இதை இறக்க வேண்டியது தான். அப்புறம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். விசில் அடங்கணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ரால் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கம் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றுக்குன்னே வரும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.